நடிகை நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் சிவன் தம்பதிக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்ததும் அந்த குழந்தைகள் வாடகை தாயின் மூலம்தான் பிறந்தன அப்படிங்கிற ஒரு விஷயம் பயங்கர சர்ச்சையாக ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கூட தொடர்ந்து நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் வாழ்த்துக்கள் வந்தவண்ணமே இல்லை. இப்போது நிறைய நடிகர்களும் கலைஞர்களும் படைப்பாளிகளும் இயக்குநர்களும் அவங்களுக்கு வந்து வாழ்த்தை தெரிவிச்சுட்டு சலிச்சிட்டாங்க. இப்போது இந்த தடவை நம்ம பொன்னியின் செல்வன் ஹீரோ நம்ம கார்த்தி அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் வந்து குழந்தை பிறந்ததால் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கேவை அனுப்பி உங்கள் நால்வருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், காட் பிளஸ் யூ அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது நயன்தாரா, விக்னேஷ் சிவன், அவருடைய இரட்டை குழந்தைகள், இந்த நாலு பேருக்கும் வந்து அவர் வந்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்காரு. இதை வந்து நம்ம விக்னேஷ் சிவன் ஷேர் பண்ணி கார்த்தி அவர்களுக்கு வந்து, அதாவது கார்த்தி சாருக்கு வந்து, மிக்க நன்றி, உங்களோட பெருந்தன்மையும் அன்பும் எங்களுக்கு எப்பவுமே தேவை அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருக்காரு. ஸோ கார்த்தி நயன்தாரா ஏற்கனவே காஷ்மோரா அப்படிங்கிற படத்தில் இணைந்து நடித்திருக்காங்க. ஆனால் விக்னேஷ் சிவன் தான் கார்த்தியோட டைரக்ஷன் நடிக்கவே இல்லை. ஒருவேளை ஃபியூச்சரில் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் நம்ம கார்த்திகள் நடித்தா அது என்ன மாதிரி படமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.